இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. 3 மாதங்களாக மூடப்பட்டிருக்கும் புதுச்சேரி கூட்டுறவு நூற்பாலையை அரசு ஏற்று உடனடியாக இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நூற்பாலை ஊழியர்கள் அன்னசாலை அருகே பஞ்சு தின்னும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக இயங்கி வரும் புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான ஸ்பின்கோ நூற்பாலை இங்கு 350 தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் நிறுவனத்திடம் இருந்து வாங்கப்பட்டு வந்த பஞ்சு போன்ற மூலப்பொருட்களை நூற்பாலை வாங்குவதை நிறுத்தியதால் கடந்த 3 மாத காலமாக நூற்பாலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அரசே ஸ்பின்கோ நிறுவனத்தை ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அன்னசாலை அருகே ஏற்கனவே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி பஞ்சு தின்னும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் ஸ்பின்கோ தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 3 மாதமாக மூடி கிடக்கும் இந்த மில்லை உடனடியாக இந்த அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பதை கூறி பலகட்ட போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருப்பதால் அந்த நூற்பாலையில் இருக்கின்ற இந்த பஞ்சியை தின்று இன்றைக்கு இந்த நூதன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கு மில்லில் இருக்கின்ற நூலை விற்று உடனடியாக சம்பளம் வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆலையை புதுச்சேரி அரசை ஏற்று நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறோம். சில்காஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.